ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்கள் கெவின் ராஜாங்கம். இதை செஞ்சிங்கன்னா போதும், பெண்களை வந்து ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாம். என்ன அது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா இந்த விஷயத்தை நிறைய ஆண்கள் கூகுளில் தினமும் தேடுறாங்களாம், பெண்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தவிக்கிற எத்தனையோ பேர்களுக்கு இந்த டிப்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குற விவரம் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கும். பெண்களை வந்து எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த கேள்வி பெரும்பாலான இளைஞர்களுக்கு முக்கியமான ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இதுக்கான விடை தெரியாமல் தான் நிறைய பேர் குழம்பிகிட்டும் இருக்காங்க. பல நேரங்களில் இளைஞர்கள் இந்த விஷயத்தில் எதையாவது ஒன்று செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் செஞ்சு சொதப்பிடுறாங்க. என்ன செய்யணுன்னே தெரியாமல் தெரியாத விஷயத்தை கரெக்டாக பண்ணி சொதப்படுறத தான் நம்ம நிறைய பார்க்குறோம். இதன் காரணமாக நிறைய பேர் கூகுளில் தான் சர்ச் பண்ணுறாங்க எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும், கண்டிப்பாக அவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். அப்படி என்ன விஷயங்கள் அப்படிங்கிறதுல முதல்ல பேசும்போது, ஒரு பெண்ணோட பேசும்போது எப்படி பேசுகிறீர்கள் அப்படிங்கிறத பொண்ணுங்க ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணுவாங்க. நீங்கள் பேசுகிறப்போ பெண்கள் கவனிக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம் நகைச்சுவை உணர்வு. காமெடியாக பேசணும், கொஞ்சம் கொஞ்சம். அப்படி பேசும்போது நீங்கள் அந்த பெண்ணை சிரிக்க வைக்க முயலணும், அவங்களாவே சிரிக்கணும். சீரியஸான பேச்சுகளும் அங்கே முக்கியம்தான், இருந்தாலும் ரெண்டையும் சமமாக நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். அப்படி பேசுகிற ஆண்களை பெண்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி பேசுகிற அந்த பேச்சுகளில் ரொம்ப ஆர்வத்தையும் அவங்க காட்டுவாங்க. அதே மாதிரி மரியாதைங்கிறது ரொம்ப முக்கியம். ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய சுய மரியாதையை ரொம்பவே விரும்புவாங்க. எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய பேர்கிட்ட இந்த குணத்தை கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. ஆண் பெண்ணுக்கு எந்த அளவுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமோ அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறாங்க. அதனால் பொண்ணை வந்து இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல மரியாதை தெரிஞ்சிருக்கணும், மரியாதை கொடுக்க கற்றுக்கணும். இப்படிப்பட்ட மரியாதை கொடுக்குற ஆண்களை பெண்கள் ரொம்பவே மதிக்கிறாங்க, விரும்புகிறாங்க. அடுத்து நம்பிக்கை இருக்கணுங்க. நம்பிக்கை இருக்கும்போது தான் நம்பிக்கையுள்ள ஆண்களை பெண்களுக்கு பிடிக்குது. எந்த ஒரு வேலையும் நம்பிக்கையாக செய்யணும். தன்னம்பிக்கையுள்ள ஆண்களை அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க. பெண்கள் எப்பயுமே பதட்டமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஆசுவாசப்படுத்தி நம்பிக்கை கொடுக்கணும். அதே நேரம் ரொம்ப அதீதமான நம்பிக்கையும் கொஞ்சம் ஆபத்தானது, அங்கேயும் கொஞ்சம் கவனம் வைக்கணும். முடிவு எடுக்கிற தன்மையில் ரொம்ப உறுதி காட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்தது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ். பெரும்பாலான ஆண்கள் கோட்டை விடுறது எங்கே அப்படின்னா இந்த இடத்துல தான். பெண்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நல்ல உடை உடுத்துறோங்கிற பேரில் கண்ணாப்பினான ஒரு ட்ரெஸ் போட்டு கோமாளி மாதிரி அவங்க முன்னாடி போய் நிற்கிறது, இதை அவங்க சுத்தமாக வெறுக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல உடை அணிகிறது மட்டும் இல்லாமல் உடம்பையும் சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்காக ஃபேஷன் ஃப்ரீக்காக இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப அவசியம் இல்லை. ஆனால் எதை போட்டாலும், எதை அணிஞ்சாலும் தன்னம்பிக்கையாகவும் நீட்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத பெண்கள் விரும்புகிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய சுத்தம், சுகாதாரம் அதையும் நோட் பண்ணுறாங்க. எனவே முடி, தாடி, உங்களுடைய நகங்கள் இதையெல்லாம் சுத்தமாக வச்சுருக்கிறது, அதே மாதிரி வியர்வை ஸ்மெல்லாம் இல்லாமல் உங்களை நீட்டாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி விஷயங்கள் பெண்களுக்கு பிடிக்கும். அதே மாதிரி ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், பெண்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க. பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தயக்கம் காட்டுறாங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட அவங்கள கவலைக்கு உள்ளாக்குது. இந்த காரணத்துக்காகவே அவங்க பேர்கிட்ட பெண்கள் அதிகம் பேசுகிறாங்க. அது மாதிரி நேரங்களில் பெண்கள் பேசுகிறத கவனமாக கேட்கணும். அவங்க பேசுகிறது பிடிக்குதோ இல்லையோ அமைதியாக கேட்டாலே போதும், அது அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும், உங்கள் மேலே ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தும். அடுத்து சந்தோஷமாக சாப்பிட்றது. பெண்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் பிடிக்கும் அப்படின்னாலும் அவங்களுக்கு பல்வேறு வகையான உணவுகளை நீங்கள் வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், பரிமாறுறதா இருக்கட்டும், சுவையான உணவுகள் வந்து அவங்களுக்கு கொடுத்தா அது அவங்களுடைய இதயத்தில் இடம் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கிட்டு
குறிப்பாக பெண்கள் கோபமாக இருக்கும்போது எந்த உணவு அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த உணவை வாங்கி கொடுக்கும்போது அந்த கோபம் அப்படியே மறைஞ்சிரும் அந்த நேரத்தில். ஏன்னா உணவுங்கிறது அவங்களை சமாதானம் செய்யக்கூடிய ஒரு விஷயமாக கூட அமையும். இதையெல்லாம் தாண்டி அன்பாக இருக்கிறது, நீங்கள் காட்டுகிற அன்பு உண்மையானதாக இருக்கிறது. அவங்களுக்கு பொய்யான ஒரு ஆளை பிடிக்கிறதே இல்லை. உண்மையாக இருக்கிறதும் நேர்மையாக இருக்கிறதும் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏமாத்துகிற எண்ணத்தில் அவங்களோட பழகிறது, அவங்களுடைய அழகை ரசிக்கிறது, அவங்களுடைய அழகுக்காக மயங்கி அவங்கள அனுபவிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் பழகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜென்மத்துக்கும் அவங்களை திரும்பி பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் உண்மையாக இருந்தால் போதும், இயல்பாக இருந்தால் போதும். இதுதான் பெண்களுக்கு ரொம்ப பிடிக்குது. இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களை, உண்மையாக காதலிக்கணும்னு நினைக்கிறவங்களை கண்டிப்பாக இம்ப்ரெஸ் பண்ண முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.